हाय हेलो फ्रेंड्स वेलकम टू कुकिंग स्टाइल चैनल वीडियो सूपरान मटन करी मटन कोलंब पाकपो रोमे ईसियान रोमे सिंपलान इनक्रीडियंस आना इंगे पातीटी इतनी साफ्टा वन जस्ट तोटाले पुड़ अंदर रोम ना साफ्टा रोम टेस्टा रोम जूसिया से वह साद सूपर कामेन चपाती परोटा कुड़ियों अलग रोटी कुड़ियों रोमे सूपर कामेन सो मिस पड़ा और दड़वी ट्राई பண்ணி பாருங்க இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது மாதிரி தாளிக்கிறதுக்கு கட் பண்ணிருக்கேன் இன்னொரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைக்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பூண்டை முழுசா எடுத்துருக்கேன் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துருக்கேன் इोड और रे पलो एलेकें टी स्पून सोबू और रे इंच पटेर और टी स्पून सीरकेंटारू मूलका नाल अंजु लवंग और टी स्पून मिगु और टी स्पून कस्तूरी मेती एड़े अर टी स्पून मंजल तूल रे टी स्पून मिगाई तूल रे टी स्पून धनिया तूल नानून टी स्पून अल्वक गरम मसाला एड़े वीटल से होंम मेड गरम मसाला नहीं रेडीमेड यूस पाकल अदकूर तुं करवेपिल ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணினிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த சிம்பிளான வீட்லயே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருளை வச்சு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருந்த மட்டன்ல நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் 1/2 கப் தயிரையும் சேர்த்துறோம் இத சேர்த்து நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் இல்ல உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 1/2 hour கூட நீங்க ஊற வைக்கலாம் அதுக்குள்ள நம்ம மசாலா பொருட்களெல்லாம் அரைச்சு வந்தறலாம் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அது கூட தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதைய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினே பாத்துட்டு இருக்கீங்க இந்த போல இப்போ அடுத்ததா நம்ம சமையல் செய்யிறதுக்கு குக்கர் எடுத்துட்டு குக்கர் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்களான 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பலவேல சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது கூட மிளகு ஒரு ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்துக்கணும் இது வறுத்துக்கினதுக்கு அப்புறமா இதில நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா கலர் மாறற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல இத நல்லா கை விடாம வறுத்துக்கணும் ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும் இத நம்ம வறுக்கிறதுக்கு இப்போ இது இந்த அளவுக்கு வறுபட்டதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மிக்சர் ஜார்ல இருக்கிற மசாலாவை சேர்த்து அதையும் நம்ம mix பண்ணி விடணும் இப்போ இத எல்லாத்தையும் ஒரு தடவை mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் வறுக்காம அப்படியே சேர்த்துக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயோட நல்லா வறுத்துக்கணும் இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் விட ஆரம்பிக்கிற வரைக்கும் இத நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மசாலா பொருளா அதாவது மஞ்சள் தூளியும் தனா தூளியும் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா mix பண்ணி விடலாம் இப்போ தக்காளி மசாலா பொருட்களோட இது மாதிரி கம்ப்ளீட்டா mix ஆயிடுச்சு பார்த்துட்டு இருக்கீங்க கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஊற வச்சி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கணும் மட்டனை அப்படியே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை mix பண்ணி விடணும் இப்போ மசாலாவை மட்டனோட கம்ப்ளீட்டா mix ஆகற அளவுக்கு கை விடாம இந்த போல mix பண்ணி விட்டுறணும் पाती कंसिस्टेंसी वन इंब ती सेको ना वो नम्बर मटने ऊरे वे बउल अर टम्लर ती सक मिक्स पड़े इन अर टम्लर ती देवपड़ नम्ब सेकल इन अर टम्लर ती ओवरा ना और टम्लर ती सकें ग्रेवी कंसिस्टेंसी पर्फेक्टा वो इला और दूड़ विटिटे இப்போ கம்ப்ளீட்டா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு துண்டு கறுவேப்பிலை எடுத்து வந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு mix பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜ்ல கறுவேப்பிலை சேர்க்கிறதுனால இதோட ஆரமா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை mix பண்ணி விடணும்
இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை நான் வந்துட்டு 5 விசில் நான் விடுறேன். ஹை ஃப்ளேமில் 5 விசில் கம்ப்ளீட்டாக விட்டால் தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ 5 விசில் ஆகிடுச்சு, நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு, சிக்கன் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் மட்டன் மசாலா பவுடர் ரெடிமேட் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இதை வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப திக்காக வரும். பார்த்துட்ருக்கீங்க இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் ஒரு ஸ்பூனால் இதை கட் பண்ணேன்னா அவ்வளோவும் சாஃப்டாக கட் ஆகிடுது. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மட்டன் பீசஸும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். அடுத்ததாக ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம சுட சுட சர்விங்காக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கு. நேற்று பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து இதை சூடான சாப்பாடோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இதில் எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம், இது ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.